நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து சொல்கிறேன்பா, ஜெயிலர் படம் இருக்குன்னு எப்படி இருக்குன்னு. சரி, என்ன ஒரு மன வருத்தம், அந்த ஜெயிலர் படத்தில் எவ்வளோ நடிகர்கள் நடிச்சிருக்கலாம், டேரக்டர் பேர் என்னது, நெல்சன் சார், உங்களுக்கு என்ன நல்லா தெரியும், கூப்பிட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாமே, மனசு கஷ்டம்தான். இருந்தாலும் நீங்கள் வாய்ப்பு கொடுக்காட்டியும், நெல்சன் சார் நீங்கள் வாய்ப்பு கொடுக்காட்டியும், உங்களோட படத்துக்கு நான் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்பேன். இந்த ஜெயிலர் படத்துக்கு மட்டும் இல்லை, நீங்கள் 1000 படம் எடுத்தாலும் சரி, 1001 படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுக்காமல் இருந்தாலும் சரி, உங்களுக்காக, இந்த சினிமாவுக்காக, ரஜினி சாருக்காக, நெல்சன் டைரக்டருக்காக நான் குரல் கொடுத்து கொண்டு தான் இருப்பேன், சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து வாய்ப்பு கொடுக்காமல் இருக்கிறது உங்கள் குணாதிசயம், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது என்னோடய குணாதிசயம், என்னோடய தாய் தந்தை என்னை அப்படி தான் வளர்த்துருக்காங்க. தம்பி, உன்னை யாரும் திட்டினா கூட நீ எதுவும் கவலைப்படாத, உன் மீது அம்பு எடுத்து வீசுனாக்க நீ அன்பை எடுத்து வீசு அப்படின்னு சொல்லி என்னோடய தாய் தகப்பன் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் ஜெயிலர் படத்துக்கு கண்டிப்பாக என்னோடய சப்போர்ட் இருந்துகிட்டே தான் இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா, சில தேட்டரில் 7 மணி 8 மணிக்கெலாம் ஷோ போட்டுறாங்க, ரோஹிணி தேட்டரில் 10 மணி அப்படி லேட்டாக போகிறதுனால எந்த தேட்டரில் சீக்கிரம். என்னோடய எண்ணமே என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, முதல் காட்சி, முதல் நாள் முதல் காட்சி பார்க்கணும், அதுதான் என்னோடய எண்ணம். அந்த ஒரு எண்ணத்தில் தான் எங்கே அமெரிக்காவில் நடந்தாலும் அங்கே போய் பார்த்துட்டு வந்துடுவேன், புரியுதா? அண்டார்டிகாவில் நடந்தாலும் ஃபஸ்ட் நாள் எங்கே ஃபஸ்ட்டு ஷோ போகிறாங்களோ அங்கே போய் பார்த்துட்டு வந்துடுவேன். சரியா, பல பலன் இருக்குன்னா மனசில் வந்து எந்த ஒரு கள்ளம் கபடமும் இல்லைப்பா, அதனால தான் பல பலன் இருக்கிறது இல்லையா. வடி மடியில் கணம் இருந்தால் தானே பயம் வர்றதுக்கு, அதனால் எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லை, புரியுதா? இந்த நாக்கு உண்மையை மட்டும்தான் பேசும், இந்த கண் உண்மையை மட்டும்தான் பார்க்கும், இந்த காது உண்மையை மட்டும்தான் கேட்கும், அதனால் எந்த ஒரு ஒளிவு மறைவும் இருக்காதான் இன்றைக்கி நம்ம பல பலன் இருக்கோம், சரியா? அந்த மாதிரி எல்லாருமே இருங்க.